ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். கையங்களவும் மாட்டிக்கிருச்சு பாஜக கூட்டணி. 48 ஓட்டில் ஒரு வேட்பாளர் ஜெயிச்சிட்டாருன்னு பாஜக அறிவிச்சிருக்காங்கல்ல, அதை விட உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு சிலர் நம்பிக்கிட்டு இருக்கிற நேரில், இல்லை இல்லை அதில் பெரிய வந்து ஏதோ ஒரு ஊழல் நடந்திருக்கு. இவிஎம் மிஷினை வந்து அந்த 48 ஓட்டில் ஜெயித்த அந்த வேட்பாளருடைய அந்த ஓட்டு என்ற இடத்துல இவிஎம் மிஷினை வந்து பாஜக ஆதரவாளர் வந்து தனது மொபைல் ஃபோன் மூலம் ஆப்ரேட் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு அம்பலமாயிருக்கு. இதையெல்லாம் கேள்விப்பட்டவுடனே ராகுல் காந்தி கொதிச்சு போயிட்டு சொல்கிறாரு, இவிஎம் இசின் இந்தியா ஆர் ஏ பிளாக் பாக்ஸ் அண்ட் நோபடி இஸ் அலோட் டு ஸ்க்ரூட்டனி தம் அப்படிங்கிறாரு. இந்த இவிஎம் மிஷின் ஒரு கருப்பு பட்டிங்க, அதில் என்ன தான் இருக்குங்கிறத வந்து நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரியே இவங்க இல்லை. இது வந்து பெரிய மோசடிங்கிறத ரொம்ப கடுமையான முறையில் வந்து ராகுல் காந்தி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தி நாட்டையே உலுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. பாஜகவுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் இவிஎம் மிஷினை தன்னுடைய சொந்தக்காரர் மூலம் மொபைல் ஃபோனை வச்சு ஹேக் பண்ணிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்றைக்கி நாடு முழுக்க பரவ தொடங்கியிருக்கு, தீயாக பரவுது. அப்போ அது எப்படிங்க அவர் செய்ய முடியும்? யாரையுமே தான் உள்ள மொபைல் ஃபோன் கொண்டு போகிறதுக்கு அனுமதிக்கிறது இல்லையே, எல்லாரையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு தான் அனுப்பிச்சாங்க. அதோட மோசமாக என்ன பண்ணாங்க, இந்த இது இருக்குங்கள இந்த ஸ்மார்ட் வாட்ச், இப்போ நான் கட்டியிருக்க பாருங்கள் ஸ்மார்ட் வாட்ச், இந்த மாதிரி வாட்ச் கட்டி தான் குடிங்கிட்டு தான் உள்ளே அனுப்பிச்சாங்க. ஸ்மார்ட் வாட்ச்லாம் கொண்டு போகாதீங்க, ஏங்க இல்லைங்க அதில் ஃபோன் பண்ணலாம், அதில் மெசேஜ் பண்ணலாம், நல்லது கிட்ட பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் கலெக்டிட்டு தானே உள்ளே விட்டாங்க. அப்போ எப்படி அங்கே உள்ளுக்குள்ளே போய்ட்டு வந்து ஒருத்தர் வந்து செல்ஃபோனில் ஆப்ரேட் பண்ணுறான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி வருதுல்ல, அதுக்கு தான் இப்போ என்ன சொல்கிறாங்க, வந்த கேள்வி நியாயமானது தான், உள்ளே ஒருத்தர் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஆப்ரேட் பண்ணது உண்மையானது தான். அப்படி செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஆப்ரேட் பண்ணாலும் பாஜகக்கார வேட்பாளர் சொந்தக்காரங்கிறது உண்மை தான் அப்படிங்கிற செய்தியை மகாராஷ்டிராவிலேருந்து மகாராஷ்டிராவிலேருந்து வெளிவர ஒரு மிட்டேங்கிற நியூஸ் பேப்பர் தான் அம்பலப்படுத்தியிருக்கு. இது அம்பலப்படுத்துகிற உடனே என்ன பண்ணியிருக்காங்க, சில பெரிய பெரிய நியூஸ் மீடியா இருக்குது பார்த்தீங்களா, மெயின் ஸ்ட்ரீட் மீடியான்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆகா இந்த மிட்டே வந்து இந்த செய்தியை போட்டு உடைச்சிட்டாங்க, அந்த மும்பை நார்த் வெஸ்ட்டை தொகுதியிலையும் நேற்று கலவரம் நடந்தது நம்மளுக்கும் தெரியும், அதனால் மற்றவங்கள்லாம் சொல்லி அதுக்கு பிறகு நம்ம செய்தி வெளியிட்டோம்னா நம்ம சேனலுக்கு வந்து மரியாதை இல்லாமல் போயிடும்னு அவங்களும் வேறு வழி இல்லாமல் செய்தி வெளியிட்டாங்க. அந்த செய்தி என்ன செய்தினா, காலையில் இந்த எலெக்ஷன் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல, ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணான்னு வச்சுங்க, 7-க்கோ 8-க்கோ சில இடங்களில் நேரத்துக்கு தகுந்த மாதிரி, அதுலேருந்து சாயந்தரம் 4:30 வரைக்கும் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பூத் என்ற உள்ளேயே மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு அவர் என்னமோ வேலை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இவர் என்னங்க இவர் ஒருத்தர் மட்டும் ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பாஜக வேட்பாளருக்கு எதிராக உள்ள இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் சொல்லியிருக்காங்க, வேட்பாளருடைய இப்போ ஏஜெண்ட்டுக்கு அதை வந்து அங்கே இருந்து எலெக்ஷன் ஆஃபீஸர் அந்த தினேஷ் குரோங்கிறவரு கண்டிக்கவே இல்லை, சும்மா இருங்க பாரு ஒன்றும் இல்லை பாம்பா அப்படின்ட்டாரு. இவங்களும் பார்த்தாங்க, இது என்னமோ தெரியல அப்படின்னு வச்சுக்கலாம் போல இருக்குது, அவங்க ஆள் போலருக்கு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களே என்னமோ தெரியல. கடைசியில் அவர் யாருண்டா, அந்த மகாராஷ்டிரா மும்பை நார்த் வெஸ்ட் தொகுதியோடைய பாஜக வேட்பாளர் இருக்கார்ல ரவீந்தர் வைக்கர், இவர் பாஜக அணியில் உள்ள சிவசேனா ஷிண்டே அணியிலேருந்து எம்பிக்கு போட்டிடுறவர். இப்போ பாருங்கள், அங்கே வந்து மகாராஷ்டிராவில் சிவசேனாங்கிறது ஒன்று தான் இருந்துச்சு, வலுவாக இருந்துச்சு, பலமாக இருந்துச்சு, பால் தாக்கரேயோடைய சிவசேனா, பால் தாக்கரேயோடைய மகன் தான் உத்தம் தாக்கரே, அந்த உத்தம் தாக்கரே தலைவராக இருந்து இருந்த அந்த சிவசேனாவை இந்த பாஜக உறவு வச்சு கட்டி பிடிச்சி அதை உடைச்சி அதை ரெண்டாக்கி ஷிண்டே தலைமையில் ஒரு கோஷ்டியை பிச்சுக்கிட்டு வந்து இதுதான் உண்மையான சிவசேனான்னு சொல்லி அவங்களுக்கு ஆதாரத்தை கொடுத்து அங்கீகாரத்தை கொடுத்து சின்னத்தையெல்லாம் புடிஞ்சு கொடுத்து அந்த பாஜக அணியில் ஒரு சிவசேனாவும் அந்த உத்தம் தாக்கரே அணியில் ஒரு சிவசேனாவும் இருக்குது. இந்த பாஜக அணியில் உள்ள சிவசேனா வந்து அதுதான் ஷிண்டே சிவசேனா, அந்த வேட்பாளர் தான் இந்த ரவீந்தர் வைக்கர், இவருக்கு சொந்தக்காரர் தான் இந்த மகேஷ் பண்டில்கருங்கிறவர். இந்த மகேஷ் பண்டில்கர் தான் என்ன பண்ணியிருக்காரு, செல்லை வச்சுக்கிட்டு அந்த வாக்கு எண்ணக்கூடிய இடமான அந்த நெஸ்கோ சென்டருக்குள்ளே நின்றுக்கிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பாட்டுக்கு அவர் ரொம்ப சர்வசாதாரணமாக வேலை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு.
அந்த மொபைல் ஃபோன் மூலயமா தாங்க இவிஎம் மிஷினை வந்து அக்சஸ் பண்ணியிருக்காரு. அதாவது தனது செல்ஃபோன் மூலம் இவிஎம் மிஷினை கட்டுப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்கிற குற்றச்சாட்டு இந்த மகேஷ் பண்டிகர் பாஜக ஆதரவாளர் மேலே. இப்படி குற்றச்சாட்டு நிறையா போனது எப்போ வருது? ஆரம்பத்திலேருந்தே வந்து இந்தியா கூட்டணியில் போட்டிட்டார் பார்த்தீங்களா, அமோல் கிருத்திகர், இவர் தான் இந்தியா கூட்டணியில் உள்ள உத்தம் தாக்கரேவுடைய சிவசேனா வேட்பாளர், காங்கிரஸ் அணியில் உள்ள ஒருவர். இவர் தான் லீடிங்கில் போயிட்டே இருந்திருக்காரு. போகிற போக்கில் அப்படியே ட்ரெண்டிங் மாறி இங்கே தான் உள்ளே ஒருத்தர் இருக்கார், டக்கு டக்கு அடிக்கிறாரில் ஒருத்தர், அவர் என்ன பண்ணாரோ தெரியல, அது இனிமேல் தான் தெரிய வரும். அப்படி நிலைமை மாறி பாஜக ஆள் சமமாக வந்துட்டார், நெருக்கி வந்துட்டார், சமமாக கூட வந்துட்டார், இருந்தால் ரெண்டு கூட, அந்த நாலு கூட, அஞ்சு கூட, ஆறு கூட, 48 கூட ஜெயிச்சிட்டாரு முடிச்சிட்டாங்க. இப்போ தான் சந்தேகப்படுறாங்க. அப்போ பெரும்பாலான ஆள் சொல்கிறாங்க அது எப்படிங்க, அதெல்லாம் இது இவிஎம் மிஷினில் ஹேக் பண்ணவெல்லாம் முடியாது, அது வந்து கால்குலேட்டர் மாதிரி தான், கால்குலேட்டரில் நீங்கள் எதுவும் ஹேக் பண்ண முடியுமா, அது உள்ளே ஏதாச்சும் வயர் வச்சு கனெக்ஷன் கொடுத்து சுவிட்சு வச்சு அதில் ஒரு மானிட்டர் வச்சு செஞ்சால் தான் செய்ய முடியும், அப்படி இல்லாமல் செய்ய முடியாதுங்கிறாங்க. இன்னொரு சில என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் செய்ய முடியாது, ஆனால் அந்த கால்குலேட்டரில் வந்து எழுதுகிறாங்கள்ல, அப்போ கால்குலேட்டர் வந்து அந்த உள்ளே வந்து ப்ராசஸ் போடுறப்பவே 3x5 அப்படின்னா எவ்வளோ, 15 தானே ரிசல்ட்டு, அப்போ 3x5 வந்தால் 21 ரிசல்ட் வர மாதிரியே அவங்க எழுதிடலாம், சிஸ்டத்தை செட் பண்ணிடலாம். அப்படி பண்ணிட்டால் அதை வந்து யாரும் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பாஜகவுக்கு வர்றதெல்லாம் ஒன்று போட்டால் 3 வர்ற மாதிரி பண்ணிதானே ஆட்டோமேட்டிக்காக அடிச்சிட்டு வந்துடும்ல, அந்த மாதிரியும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த எலான் மாஸ்க் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை, இவிஎம் மிஷினை பக்காவாக ஹேக் பண்ணலாம், எல்லா ஃப்ராடு வேலையும் பண்ணலாம் அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்காக அடிக்கிறாரு. அடிச்சுட்டு தான் சொல்கிறாரு, அமெரிக்கா உள்பட எல்லா நாளும் தூக்கி போட்டாங்க இந்த இவிஎம் மிஷினை, இது சரியில்லைன்னு சொல்லி, ஏன் இந்தியா மட்டும் கட்டிக்கிட்டு அழுகுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேர் பேசுகிறாங்க. இப்போ இப்படியெல்லாம் ஒரு பெரிய பூகம் வந்து ஒரு 48 பாருங்கள், 15 லட்சம், 20 லட்சம் வாக்குகள், 10 லட்சத்துலேருந்து 18 லட்சம் வரைக்கும் உள்ள வாக்குகளில் 48 ஓட்டில் ஜெயிச்சிட்டாருன்ட்டு ஒருத்தரை சொல்கிறாங்க, பாஜகவில் ஜெயிச்சிட்டாருன்ட்டு. அவர் ஜெயிச்சிட்டாருன்னு யார், அந்த ரவீந்தர் வாய்க்கரோட சொந்தக்காரர் மகேஷ் பண்டிகர் தான் உள்ளே செல்ஃபோனை வச்சுக்கிட்டே டிங் டிங்னு ஆட்டிகிட்டு இருந்திருக்காரு. இதை கண்டிக்கவே இல்லை. இப்படி பெரிய குழப்பம் வந்த பிறகு தான் அங்கே உள்ள அந்த வன்ராய்ங்கிற பகுதியில் உள்ள போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. சிஆர்பிசி 41A செக்ஷனில் ஒரு நோட்டீஸ் வந்து மங்கேஷ் பண்டிகருக்கு அனுப்புகிறாங்க. யார் மங்கேஷ் பண்டிகர், அந்த மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டா உள்ளே இருந்தவர், அவருக்கு அனுப்பிச்சதோடு மட்டும் இல்லாமல் அந்த வாக்குன்ற இடத்துல இருந்த அதிகாரி தினேஷ் குரோவுக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, அனுப்பிச்சு என்னையா சொல்கிறீங்க பதில் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு மிரட்டுற மாதிரி மிரட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட இருந்த ஃபோனையும் பிடிங்கியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபோனை பூரா நாங்கள் சர்ச் பண்ணுவோம், அந்த சர்ச் பண்ணுறதுக்கு அதில் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட்லாம் யாராக இருந்த போயிருக்கு, அந்த ஃபோன்லேருந்து யாராருக்கு கால் போயிருக்கு, யாராரு பேசியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து நாங்கள் வந்து எடுக்கிறதுக்காக தடயவியல் சோதனைக்கும் அதை அனுப்பிச்சிருக்கிறோம். அந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரிங்கிற எஃப்எஸ்எல்ங்கிற இடத்துக்கு அதை அனுப்பிச்சிருக்கிறோம். அது வந்து June 4 அன்னைக்கு அந்த மொபைல் ஃபோன்லேருந்து யாருக்கிட்டலாம் பேசியிருக்காரு, என்னென்னலாம் ஆப்ரேட் பண்ணியிருக்காரு, அவருக்கு யார்கிட்டேருந்துலாம் கால் வந்திருக்கு அப்படிங்கிற தகவலையெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, ஒருவேளை வந்து அந்த ஃபோனுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உயரமான பதவி உள்ள ஒருத்தர்கிட்டேருந்து ஃபோன் வருதுன்னு வச்சுங்க, இந்த தேர்தல் நடத்துகிற அதிகாரி எடுத்து ஹலோ யாருங்க பேசுகிற, இப்போ நான் தான் பேசுகிறேன், சொல்லுங்கள் ஜி சொல்லுங்கள் ஜி அப்படிங்கிறாரு. இப்போப்பா அந்த நம்ம ஆளுதாப்பா பாஜகவில் நிற்கிறாரு, அந்த ரவீந்தர் வைக்கர் அவர் கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஜி, நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இவருக்குண்டு இல்லை, யாருக்கோ ஒருத்தர் கூட சொல்லியிருக்கலாம்ல, அப்படி யாரும் பேசியிருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லை கண்டுபிடிச்சதை சொல்கிறாங்களா இல்லை சொன்னதை வெளியில் தெரிவிக்கிறாங்களாங்கிறதெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். ஆக எப்படியா இவர் ஃபோனு எப்படி உள்ளே வந்துச்சு, எப்படி அலோவ் பண்ணுறீங்கிறப்ப அந்த வாக்கு எண்ணக்கூடிய அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இவிஎம் மிஷினை வந்து முன்னாடி ஓட்டு எலெக்ஷன் முடிஞ்சோன்னா லாக் பண்ணி வச்சுருவாங்க,
லாக் பண்ணி வச்சு திருப்பி கவுண்டிங் பண்ண போகிறப்போ ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பனுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தோன்னா ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை வந்து அவர் சிஸ்டத்துக்கோ இதுக்கோ வரும் போல இருக்குது. வந்த பிறகு தான் அதை ஓப்பன் பண்ண முடியும். அப்போ எல்லா அந்த ஏஜென்ட்களும் பார்ப்பாங்க. ஆனால் அந்த ஓடிபி நம்பரு இந்த ஹேக் பண்ணுறதுக்கு கீழே வச்சுக்கிட்டு இருந்தார்ல ஒருத்தர், இந்த மங்கேஷ் பெண்டில்கர், அவர் ஃபோனுக்கு வந்திருக்கு ஓடிபி நம்பர். இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி ப்ரோக்ராம்னா இவர் ஃபோனை வச்சு தான் எல்லாம் பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு போடுற ஓடிபி இவர் ஃபோனுக்கு வருதுன்னா இவர் ஃபோனுக்கும் அந்த மிஷினுக்கும் ஏதோ ஒரு லிங்க் ஏற்கனவே இருக்கலை அப்படிங்கிற மாதிரியும் இந்த குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறது காரணம் வந்து இந்த அமோல் கிருத்திகருங்கிறவர் தான் ஜெயிச்சே இருக்கணும். அவர் லீடிங்கில் போயிட்டுருக்கிட்டு இருக்கிறப்ப தான் திடீர்னு மாற்றி 48 ஓட்டு வந்துச்சுன்றதுனால தான் இந்த காங்கிரஸ் அணியில் உள்ள அந்த உத்தம் தாக்கரே கோஷ்டி வந்து கொதிச்சு போயிட்டு இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது பெரிய பூகம்பமாக ஏற்பட்ட பிறகு தான் இந்த செய்தி வந்து செய்தியாகவே வந்திருக்கு. இந்த செய்தி வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, காங்கிரஸ் அணியில் போட்டிக்கிட்ட இந்தியா கூட்டணி என்ன சொன்னாங்க, நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், எங்களுக்கு மெஜாரிட்டி பலம் கிடைக்கும்னு சொன்னாங்க. இத்தனையில் வருவோம்லாம் அவங்க சொல்லலை. ஆனால் பாஜக அணி அந்த என்டிஏ கூட்டணி என்ன சொன்னாங்கன்னா, 370 இடங்களை நாங்கள் ஜெயிப்போம், சார்ஜ் ஆஃப் பார் 400 இடங்களுக்கு மேலே நாங்கள் வருவோம்னு சொன்னாங்க. அது என்னங்க 370 அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு. ஆனால் அந்த எக்ஸைட் போல் வெளியிடுறப்ப வந்து பெரும்பாலான ஊடகங்கள்லாம் என்ன செய்தி சொன்னாங்கன்னா, அதாவது தேர்தல் முடித்த 7வது கட்டம் தேர்தல் முடித்தோன்னே அந்த 1ஆம் தேதி இன்றைக்கி 6 மணிக்கு மேலே அந்த வெளியிட்ட கருத்துக்கணிப்பில் வந்து பாஜக கூட்டணி வந்து 360 இடங்களில் வெற்றி பெறும், 365 இடங்களில் வெற்றி பெறும், 370 இடங்களில் வெற்றி பெறும்னு சொல்லி பாஜகவுடைய பிரதமர் மோடி என்னத்தை சொன்னாரோ, அமித்ஷா என்ன சொன்னாரோ அதை அப்படியே வந்து எக்ஸைட் போலில் கருத்துக்கணிப்பு நடத்தினதாக வெளியிட்டாங்க. இவங்க இப்படி வெளியிட்டாங்களா? இன்னொரு பக்கம் இப்போ என்ன ஒரு ரிசல்ட் வந்திருக்குன்னா, 362 இடங்களில் 5.5 லட்சம் ஓட்டுகள் வந்து காணாமல் போயிருக்கு. அப்போ அந்த ஓட்டெல்லாம் யார் ஓட்டு? ஒருவேளை வந்து காங்கிரஸுடைய ஓட்டாக கூட இருக்கலாம்ல. அப்போ அந்த 362 இடங்களில் வந்து இந்த என்டிஏ கூட்டணி அவங்க ஜெயிக்கிறதுக்காக காங்கிரஸ் ஓட்டுகளை இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். அப்படி அந்த 362 தொகுதியில் 5,54,598 ஓட்டுகள் வந்து காணாமல் போயிருக்குங்க. அப்போ அவங்க 370 இடங்களில் வரணும்னு சொன்னதுக்கும் இது காணாமல் போனதுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? அதே மாதிரி 140 இடங்களில் இது ஓட்டு போட்டது ஒன்று, வாக்கு எண்ணது ஒன்று, பதிவான வாக்கு ஒன்று, எண்ணப்பட்ட வாக்கு ஒன்றுன்னு வந்திருக்கு. இந்த குழப்பம்லாம் செஞ்சது யார்? தேர்தல் ஆணையம் தானே. அது எப்படிங்க 1000 பேர் போய் ஓட்டு போட்ட இடத்துல 1500 ஓட்டு உள்ளே இருக்குன்னா 500 ஓட்டு எப்படி குட்டி போட்டிருக்கோம்? இப்படி பலதரப்பட்ட கேள்வி கேட்குறப்ப அந்த எதிர்கட்சிக்காரங்களும் அரசியல் நோக்கர்களும் பொதுவானவர்களும் நடுநிலையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையாக ஓட்டு எண்ணி பார்த்தா 240 இடங்களில் வெற்றி பெற்றதாக சொல்கிற பாஜக ஒரு 140 இடங்களில் தாங்க வெற்றி பெற்றிருக்கோம். அது கூட்டணி கிட்டேன்னு எல்லாம் சேர்த்து ஒரு 190 வந்து நின்றுருக்கோம். 234 இடங்களில் வெற்றி பெற்ற இந்தியா கூட்டணியெல்லாம் சேர்ந்த உள்ளது வந்து இந்த 105 போயிருக்கோம். அவங்க 343 இடங்களில் ஜெயிச்சிருப்பாங்க. இது அப்படியே உல்டா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. அப்படித்தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்புகிற மாதிரி தான் இப்போ நம்ம அந்த பேசக்கூடிய அந்த மகாராஷ்டிரா நார்த் வெஸ்ட் தொகுதியுடைய 48 ஓட்டு ரிசல்ட்டு வருது. அங்கே ஒருத்தர் ஃபோனை வச்சுக்கிட்டு வேலை பார்த்த செய்தி வருது. இதெல்லாம் கேட்ட உடனே தான் கட்டும் கோபமாயிட்டார் வருங்கால பிரதமரும் இந்தியா கூட்டணியுடைய தலைமை கர்த்தாவாக இருக்கிற காங்கிரஸுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, இவிஎம் இஸ் இன் இந்தியா ஆர் ஏ பிளாக் பாக்ஸ் அண்ட் நோபடி இஸ் அலவுட் டு ஸ்க்ரூட்டனிங் தம். இவிஎம் மிஷின் வந்து ஒரு கருப்பு பட்டி, அது மாதிரி தான் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது சரியாக இருக்கா தப்பாக இருக்காங்கிறத பார்க்குறது கூட யாருக்குமே அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேசிட்டு சொல்கிறாரு. தேர்தலில் என்ன நடக்குதுங்கிறத நாட்டு மக்களுக்கு எப்போ வெளிப்படையாக சொல்கிறதுக்கு தயங்குறாங்களோ அப்போவே அதுக்குள்ளே ஏதோ ஃப்ராடு நடக்குது. நல்லா சொல்கிறாரு, ஃப்ராடுங்கிற வாசகத்தை பயன்படுத்துகிறாரு. ஃப்ராடு நடக்கிறது, மக்கள்லாம் ஏமாற்றப்படுறாங்க,
மிகப்பெரிய நாடகம் அரங்கேற்றப்படுறது அப்படிங்கிற இடத்துக்கு தாங்க இந்த நிலைமை வருதுங்கிறார். நாடகம்னா என்ன? நாங்கள் எலெக்ஷன் நடத்தி தான், நாங்கள் தான் ஜெயிச்சு, நாங்கள் தான் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டோங்கிற ஒரு நாடகத்தை செட் பண்ணுறாங்களே ஒழிய உண்மையாக வந்து ரிசல்ட் இது இல்லைங்க அப்படிங்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தை நோக்கி கையை காமிச்சு ராகுல் காந்தி பேசுகிறாருங்கிறப்ப இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற கவலை வந்து இந்தியாவில் உள்ள பாஜகவை தவிர உள்ள மற்ற எல்லா கட்சிகளுக்கும் வந்துருச்சு. இப்படி செஞ்சாங்கன்னா இது எலெக்ஷனே தேவையில்லையாப்பா. ஏற்கனவே சொன்னாங்கல்ல கருத்து கணிப்புலையும், நம்ம இப்போ நம்ம கூட ஒரு செய்தியில் சொல்லியிருந்தோம், அதாவது எந்த விதமான கோளாறுகளும் தவறுகளும் நடக்காமல் இருந்தால் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்மளும் ஏற்கனவே கருத்து கணிப்பில் சொல்லியிருந்தோம். அது மாதிரி எல்லோரும் இப்போ என்ன நினைக்கிறாங்க, இதுக்கு தேவையில்லையாப்பா எலெக்ஷனு, மக்கள் ஏன் வரிசையில் நின்று வெயிலில் நின்று காத்திருந்து ஓட்டை போட்டு கடைசியில் அவங்க சொல்கிறதே ரிசல்ட் ஆகலன்னா சும்மாவே சொல்லிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வருத்தத்தோடு வேதனையோடு பேசுகிறாங்க. இந்த வேதனை நியாயமானது தானா? உண்மையாக அந்த தேர்தலுக்கு அந்த இவிஎம் மிஷினில் வந்து தப்பு இருக்கா? இந்த இவிஎம் மிஷினை இனிமேல் தொடரலாமா தொடரக்கூடாதா? பாஜக உண்மையில வெற்றி பெற்றுச்சா இல்லை வெற்றி பெற்ற மாதிரி செட்டப் பண்ணிச்சா அப்படிங்கிற உங்கள் மனசில் தோன்ற கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற ஒரு அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுவானா, அது வந்து அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பினதை பார்க்கலாம், விரும்பாத ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். என்று மறைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.